வெல்கம் டு ஸ்ரீ விவேகானந்தா ஆட்டோ கரேஜ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா, யமஹா எஃப்ஜெட் வெர்ஷன் 1 மாடல் இது. இதுக்கு நம்ம இன்ஜின் ஃபுல் இன்ஜின் ஓவர்ஹாலிங் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து இன்ஜின் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த பேரிங்ஸ் எல்லாமே ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் பேக்கிங்ஸ் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி டீசல் லாக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த கரண்டிங் ராட் பார்த்திங்கன்னா, இந்த கேஸோட வந்து நம்ம ஹைட்ராலிக் விஷயம் இறக்க முடியாததில் நம்ம தட்டி கழட்ட முடியாது. இந்த பேங்கட் சைடு கரண்டிங் ராடு கிராங்க்கு இப்போ கரண்டிங் ரேட் வந்து இப்போ ரீப்ளேஸ் பண்ணிட்டு உள்ளே வர பின் பேரிங்கு எல்லாம் பூசி ஓட்டிருக்கோம். இப்போ நம்ம அடுத்தது நம்ம எப்படி வந்து நம்ம கீர் பாக்ஸ் அசம்பிள் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். கீர் வீல்ஸ் வந்து எல்லாமே வந்து பெட்ரோல் வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். கீர் வீல் வந்து செக் பண்ணிக்கணும், எல்லா வீலும் வந்து டேமேஜஸ் இல்லாமல் இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம எப்படி அசம்பிள் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மெயின் ஸ்டாஃப்டில் பார்த்தீங்கன்னா, நம்ம ரெண்டு பக்கம் லாக் இருக்கும். இந்த மூணு வீல் வந்து ஃபிக்ஸடு தான், ரிமூவ் வெளியே வர்றது இல்லை. இங்கே ஒரு லாக் இருக்கும், ஒரு வாஷர் ஒரு லாக் இருக்குது இல்லை இந்த மெயின் ஸ்டாஃப்டில். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீல், அதாவது ஃபோர்த்து கீர் வீல், இது ஃபோர்த்து கீர் வீல் போட்டு நெக்ஸ்ட்டு இந்த வாஷர் ஒன்று வரது இல்லை, இந்த வாஷர் ஒன்று, அப்புறம் இந்த புஷ் ஒன்று இல்லை, புஷ்ஷு, அப்புறம் திருப்பி இந்த வீல் இப்படி வந்து வருவது, இந்த வீடு வெளியூர் வாசல் வருவது அவ்வளோதான். இந்த திராடு அவ்வளோதான். இந்த மெயின் ஷாஃப்டில் வந்து அவ்வளோதான் கீர் ஷாஃப்ட்டு. அடுத்தது கிளச் ஷாஃப்ட் பார்த்திங்கன்னா, இதில் ஃபிக்ஸடு தான், வெளியே வராது இல்லை கிளச் ஷாஃப்டில், எந்த வாசல்ஸ் எதுவும் வராது இல்லை. இது வந்து பிரச்சனை இல்லை இந்த ஷாஃப்டில். நம்ம எப்படி மாட்டணும்னு பார்க்கலாம். அதில் அதேமாதிரி நம்ம இந்த ஷிஃப்டர்ஸில் பார்த்தீங்கன்னா, இந்த இதில் ஸ்டெப்பெல்லாம் வந்து தேஞ்சிருக்கான்னு செக் பண்ணிக்கணும். ரொம்ப தேஞ்சிருந்த கீர் உலகிறது கொஞ்சம் ரொம்ப ட்ரபுளாக இருக்குதுல, செக் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அசம்பிள் பண்ணுறது பார்த்திங்கன்னா, மேக்னட் கேஸில் வந்து அசம்பிள் பண்ணுறோம். கீர் வீல டைரெக்டாக அப்படி செக் பண்ணிக்கணும். மேலே மட்டும் ஒரு வாசல் வருவதில்ல. ஃபிட் ஆயிடுச்சு பக்காவாக, ஃபிட் ஆயிடுச்சு இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம இதுதான் வந்து நியூட்ரு சுவிட்சோட உள்ள பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கீழே இருக்கும் நியூட்ரு சுவிட்சோட உள்ள இது இருக்கும். அதில் இந்த பாயிண்ட் வந்து நேராக இருக்கும், அதில் வந்து நேராக வச்சு மாட்டிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, பெரிய ரெண்டு இது இருக்கும் ஸ்பிண்டில்ஸ், பெருசு சிறுசு ரெண்டு இருக்குது இல்லை. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா LJ4, இது வந்து ஒரு பார்ட் நம்பர் மாறி மாறி வருது இல்லை, ரெண்டு ஒரே நம்பர் பண்ணிச்சா. இது பார்த்தீங்கன்னா பெருசு சிறுசு இருக்கு, ரெண்டு மாறி இருக்குது. இந்த LJ4 பெரிய கிளாம்ப் பார்த்திங்கன்னா, நம்ம இது வந்து சின்ன இதை வந்து கீழே மெயின் ஷாஃப்ட் ஒட்டி கீழே வருவது, ஸ்ப்ராக்கெட் ஷாஃப்ட் ஸ்ப்ராக்கெட் கிட்டே வருவது. இது இந்த பார்த்து பெருசு கொஞ்சம் பெருசாக இருக்குது, இந்த இதில் வரும் மேலே டாப்பில். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த இது, அதை இது ரெண்டையோட சிறுசு பார்த்திங்கன்னா, நம்ம இந்த ஷாஃப்டில் கிளச் ஷாஃப்டில் வரும். இப்போ அந்த பின் வந்து உள் சைடு பார்த்து போகணும், இது வந்து உள் சைடு இருக்கணும், இந்த பின்னும் உள் சைடு இருக்கணும். போட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து இப்போ இதை ஃபிக்ஸ் பண்ணுறோம். இதை வந்து நம்ம எப்பவுமே இதில் நம்ம இப்போ சொன்ன மாதிரி மார்க்கில் வச்சு மாட்டிக்கணும். ஒரு ஒரு ஸ்டெப்பாக வந்து இது ஃபிக்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஃபிக்ஸ் ஆகிக்கும். கீர் வீல் இந்த ஸ்டெப் இருக்கும் உள்ள, இந்த சைடு ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா, இந்த கீழே வந்து நம்ம ஃபஸ்ட்டு இது செட் ஆகிக்கும், செகண்டு ஷிஃப்ட் வந்து இதில் செட் ஆகிக்கும். அதே மாதிரி தேர்ட் ஷிஃப்ட்டு இந்த பக்கம் இருக்கிறது பார்த்திங்கன்னா, இந்த இதில் தூக்கி மாட்டிக்கலாம் அதில். அப்புறம் பெருசாக இருக்கிற ஆடு பார்த்திங்கன்னா, நம்ம கீர் செலக்டரோட பெருசாக இருக்கிறது டபுள் சைடு மாட்டிக்கும். ரெண்டு இது போடுறதுல இந்த பெரிய ஷாஃப்ட் போட்டுக்கலாங்க. உள்ள ஸ்ப்ரிங் வரும், வெளியே ஸ்ப்ரிங் வரும், மறக்காமல் போகணும் அதை.
இதன் உள்ளே ஸ்ப்ரிங் இருக்குது, வெளியே ஸ்ப்ரிங் இருக்கிற மாதிரி இருக்கும். போட்டாச்சு. அடுத்தது உள்ளே வந்து நம்ம ஷிஃப்டரில் கரெக்டாக இருக்கேன் செக் பண்ணிவிட்டு கரெக்டாக உட்காந்துருச்சு. அவ்வளோதான் நம்ம கீர் ரொட்டேஷன் பண்ணுறக்கே ஃப்ரீயாக இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா நம்ம நியூட்ரல் பொசிஷனில் வைக்கிறோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு கியர் இல்லை, ஃபஸ்ட்டு கியர் பார்த்திங்கன்னா ரொட்டேட் ஆகும். நியூட்ரல் பொசிஷனில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த கிளச் சாஃப்ட் வந்து நம்ம கையில் பிடிச்சாலும் சுத்தாது, இது சுத்தம் ஃப்ரீயாக சுத்தம். அது இந்த நியூட்ரல் பொசிஷனில் இருக்குது. செகண்ட் கியரு, தேர்ட் கியரில் இருக்குது. தேர்ட் கியர் ஃபோர்த் கியர் ஃபிஃப்த் கியர் டாப் கியரில் இருக்குது. எல்லா வீல் ஸ்ட்ரீட் டு ஸ்ட்ரீட் வந்து டாப் கியரில். நியூட்ரல் பொசிஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சாஃப்ட்டை சுற்றிட்டு இதை கையில் பிடிச்சிட்டா இது வந்து இந்த சாஃப்ட்டை சுற்றாது. அப்போ வந்து வண்டி நியூட்ரல் பொசிஷனில் இருக்குன்னு இருக்கும். அது நியூட்ரைஸில். அப்புறம் வந்து இந்த பேலன்சிங் ராடை வந்து உள்ளே வந்து இன்ஜினில் மறக்காமல் ஃபிட் பண்ணணும். உள்ள இது அந்த கேஸில் மாட்டி ஃபிக்ஸ் பண்ணலாம். இது மார்க் வந்து கரெக்டாக வைக்கணும் இந்த பேலன்சிங் வீலை. இந்த கிராங்க்கும் இதுக்கும் வந்து நம்ம அடிப்படாத மாதிரி வைக்கணும். அப்போ வந்து வெளியே கிளச் கவரில் பார்த்திங்கன்னா ரெண்டு வீல் வரும். அதில் இந்த வீலை வந்து நம்ம பக்கவாக வந்து அதில் மார்க் இருக்க வச்சு மாட்டணும். அதில் அந்த வீல் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வரும். இதில் ஒரு வீல், இதில் கிராங்கோட வீல், ரெண்டு மார்க் வந்து நேர் நேர் இருக்கணும். அப்போ வந்து வந்து இது வந்து கிளாஷ் ஆகாமல் இருக்கும். இந்த கனெக்டிங் ராடோட சாரி கிராங்க் ஷாஃப்ட்டோட இந்த பேலன்சிங் ஷாஃப்ட் வந்து டச் ஆகாமல் இருக்கும். ஓகே, இதே இந்த மெத்தடு நம்ம கஸ்டமருக்கு வந்து எதாவது டவுட் இருந்தால் காண்டாக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து அடுத்தது நம்ம சிலிண்டர்கிட்ட கிளச் கவர் நம்ம எப்படி கிளச் அசம்பிளிலாம் மாட்டுறதுன்னு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.